ஸோ அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைய அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயதுலேருந்து தனது ஒரு நாடக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு 2500 மேடைகளுக்கு மேலே ஏறி நடித்தவர், அதுக்கப்புறம் வானொலி நாடகம் அதாவது ஆல் இண்டியா ரேடியோ மூலம் 50க்கு மேலே அவர் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பெரிய திரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், சின்ன திரையில் ஒரு 200க்கு மேலே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அது இல்லாமல் அவருடைய தண்ணீர் தண்ணீர், அது கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த படம், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாடகமாகப்பட்டது வந்து கோமல் சுவாமிநாதன் அவருடைய கதை அண்ட் அவருடைய இயக்கத்தில் தான். இந்த மாதிரி மேடை நாடகத்தில் இயக்கப்பட்டவர், இதில் நடித்தவர் தான் கலைமாமணி டாக்டர் பூவிலங்கு மோகன் அவர்கள். அவர்கள் வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு, கல்யாண அகதிகள், பொய்க்கால் குதிரை, பகல் நிலவு, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். சார், வெல்கம் டு அவர் ஷோ. சார், நீங்கள் வந்து இந்த ஷோக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே பெருமை. அண்ட் வணக்கம் சார், எல்லாருக்கும் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிடுங்க சார். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கு என்னோட இனிய காலை வணக்கங்கள், உலக தாய்மொழி தின வணக்கங்கள். இந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குருநாதர் மறைந்த கோமல் சுவாமிநாதன் அவர்கள், என்னுடைய ஆசான் கேபி சார் அவர்கள், அவர்களை வந்து நான் முதல்ல இந்த நேரத்தில் நான் வணங்கிக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் வந்து ஏஆரில் வந்து உட்காந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம். ரொம்பவே நன்றி சார், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. சார், உங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது, நீங்கள் 10 வயசுலேருந்து நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணிப்பீங்க? ஏன்னா 10 வயசுனால் அது வந்து ஒரு ஸ்கூல் கோயிங்காக தான் இருக்கும் டெஃபினட்டாகவே. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம், நீங்களாம் போனீங்களா இல்லை அவங்களே கூப்பிட்டு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா? மேடம், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் தான் மேடம் ஒரு 10 இயர்ஸில் வந்துட்டு பார்த்தசாரதி சபாவில் தான் ஒரு ஸ்டேஜ், அதில் நான் ஹீரோவை பண்ணுறேன், தன் கையே தனக்கு உதவின்னு ஒரு ட்ராமா, அது எல்லாமே வந்து பசங்க தான் ஹீரோவா அந்த ஏஜுக்கு. சி, சப்ஜெக்ட் சில்ட்ரன்ஸ் சப்ஜெக்ட்டு, ஓகே ஓகே. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து மெயின் லீட் ரோல் அப்படி, அது வந்து டைட்டிலே தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு ஒரு டைட்டில், அது ரொம்ப நல்லா வரவேற்கப்பட்ட ஒரு ஸ்டே ட்ராமா அது அந்த நேரத்தில் அது ஸ்கூலில். அது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஆந்திர மயில சபா, அவங்க தான் அது வந்து நிறைய பிளேஸ் குழந்தைங்களை வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க அது கண்டக்ட் பண்ண அப்படி அது பார்சாதி சபாவில் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது. பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இப்போ நீங்கள் மட்டும்தான் தனிச்சிருப்பீங்களா எப்படி அந்த? இல்லை இல்லை, நிறைய அது பசங்களோட அது ஹீரோ, அதுக்கு ஒரு அக்கா, ஒரு குடும்பமாக இருக்கும் அது, எல்லாமே பசங்க தான் ரோல் பண்ணுவாங்க, அக்கா அம்மா எல்லாமே பசங்க தான் அதில் ரோல் பண்ணுவாங்க. ரியலாவே ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா எப்பயுமே நம்ம ஸ்கூல்ல தான் டிராமாஸ் எல்லாம் வந்து சின்ன பசங்க நடிச்சு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அரங்கத்துல நீங்க வந்து உங்களுடைய தேவைகளுக்கு வந்து நீங்க எல்லாரையும் கேட்பீங்க, எல்லாரும் செய்யறேன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து உங்களுக்கு நினைச்ச நேரத்துல அது நடக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு பைஜாமா, அந்த பைஜாமா வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தைக்கணும், அது வந்து அக்கா கிட்ட கேட்போம், அம்மாட்ட கேட்போம், என்னடா இது நம்மளுக்கு டைம் ஆகிட்டே போகுது, நம்ம ஸ்கூலுக்கு போகணும், நீங்க பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி இருப்ப, கடைசியில் நீங்களா அது வந்து தெச்சுப்பீங்க. ஓ ஓகே. தன் கையே தனக்கு ரொம்ப அழகா வந்து அது அது வந்து அதாவது குழந்தைங்கள்ல இருந்தே எப்படி வந்து தனக்கே ஒரு தன்னுடைய கை உதவி இருக்கும் அப்படிங்கறது ஒரு நல்லாவே இருக்கும். நிஜமாவே எனக்கு இன்னி வரைக்கும் அது வந்து மனசுல நிக்கிற நாடகம். எஸ் எஸ். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா நடிச்சிட்டு இருந்தீங்களா இல்ல கண்டினியூஸ் சொல்ல முடியாது? அது வந்து ஸ்கூல்ல வந்தது, அதுக்கப்புறம் பிரேக். நான் ப்ரொஃபஷனல் ட்ராமான்னு வந்தது வந்து கோமல் சார் கிட்ட தான், 1977-78 பீரியட் அது, கோமல் சார் கிட்ட வந்துட்டு அதோட வந்து அவரோட தான் நிறைய ட்ராமாஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது சொர்க்க பூமி, செக்கு மாடுகள், தண்ணீர் தண்ணீர், ஒரு இந்திய கனவு, அன்புக்கு பஞ்சமில்லை அப்படின்னு நிறைய பிளேஸ் வந்து அவரோட சேர்ந்து, அவர் தான் ஆக்சுவலாக வந்து நிறைய வந்து அது இந்த டயலாக் வந்து எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும், ஸ்டேஜில் எப்படி நிற்கணும், ஹவ் யூ ஷுட் ப்ரெசன்ஸ் ப்ரெசன்ட் யுவர் செல்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக அமைஞ்சது. ஏன்னா நான் வந்து படத்தில் தான் வரணும் அப்படின்னு இருந்த பீரியட் அது, படத்தில் தான் நம்ம வரணும், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் வந்தாலும் கேபி சார் முன்னாடியே அவருடைய டைரெக்ஷனில் தான் வரணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. ஏன்னா நான் சிவாஜி சாருடைய ரசிகன், சிவாஜி சார் படங்கள் நிறைய பார்ப்பேன், பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இது வருது.
பட்டு எனக்கு நீங்கள் அந்த மேடை அப்படின்ற போது அந்த 10 இயர்ஸில் அந்த ஃபஸ்ட்டு மேடைக்கு முன்னாடியே வந்து ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் காம்படிஷனில் அப்போது தான் 1967 அது 1967 வந்துட்டு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்து நான் போட்ட ஃபஸ்ட்டு வேஷமே அந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு போடுற வேஷமே வந்து கலைஞர் வேஷம் போட்டேன். ஃபஸ்ட்டு அதான், அதுக்கப்புறம் தான் இந்த பிளே வந்தது. அது ஒரு பீரியடாக அப்போ அதை எப்படி நீங்கள் ரசித்து நடிச்சிருப்பீங்களா, எப்படி கருணாநிதி அவங்கள கலைஞரை பற்றி? அது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அது என்னென்னா அந்த பீரியடில் வந்து அந்த வயசு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. சரி, அது நம்ம கலைஞர் வேஷம் போடுறமே வழி அந்த ஏஜுக்கு உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக, ஏன்னா அப்போ தான் அந்த கவர்மெண்ட்டே வருது. ஓகே, விஷயம் அப்போ தான் அண்ணாதுறை என்னுடைய கவர்மெண்ட் அப்போ தான் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த பீரியட். அது அப்போ வந்து மாண்புமிகு நெடுஞ்செழியன் சார், அவர் தான் வந்து கல்வித்துறை அமைச்சர், அவர் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கார், அவர் தான் தலைமை. இப்போ நான் இந்த வேஷம் போடும்போது நான் பிளான்னா எங்கள் அப்பாலாம் எனக்கு வேஷம் போட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து சுருட்டின்னு வந்து நான் மேலே வந்து நின்றுட்டேன். ஆனால் நான் பேசினது என்னவோ வந்துட்டு பார்த்தா ஏதோ நம்ம வந்து ஒரு சர்காஸ்டிக்காக பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த ஏஜ். இப்போ வந்து நம்ம ரொம்ப மரியாதையாக இருக்கும் நம்ம பேசுகிறதுக்கே, பட் அதுனே தெரியாத வயசு. அப்போ கூட என்ன டீச்சர்ஸ்லாம் இழுக்கிறாங்க, வா வான்னு. எதுக்கு இழுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியாது. சி, இட்ஸ் பிஹைண்ட் தட் தெர் இஸ் சம் பாலிடிக்ஸ் இன் த டயலாக் வாட் வுட் ஹவ் ஐ வுட் ஹவ் டோல்டுங்கிறது. பட் ஆனால் எனக்கு அது ப்ரைஸ் கொடுத்தாங்க விடாமல் பேசிக்கிட்டே இருந்தப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அதில் சரி, நீங்கள் சர்காஸ்டிக்காக பேசுகிறீங்களோ இது என்ன பேசுகிறீங்களோ, பட் அந்த ஏஜுக்கு நம்ம அது பண்ணுறது வந்து பிடிச்சிருக்கு. அது ஒரு சின்ன வயசில் எது பண்ணாலுமே மற்றவங்களுக்கு ரசிப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நாடகத்தில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது, அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சினிமா துறைக்கு மாறியிருப்பீங்க, ஆறு மேடை நாடகங்கள், இப்போ இவங்களோட கோமல் சுவாமிநாதன் அவர்களோட நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க, அவரோட எத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க? கோமல் சாரோட வந்து அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் அவர் இருக்கிற வரைக்குமே ஏதாவது பிளே அவரோட வந்து கனெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். நான் வந்து படத்தில் வந்தால் கூட படத்தில் பிஸி ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ஸ்டேஜில் வந்து அவரோட தாரணி வந்து ரொம்ப பிரமாதம், அவருடைய பிளேஸ் எல்லாமே தாரணி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க வந்துட்டு என்னென்னா, ஷி ஹேஸ் தி கெப்பாசிட்டி, இந்த கிளாசிக்கல் அது இது அண்டு மற்றவங்க பண்ண ஸ்கிரிப்ட்ஸு அதெல்லாம் எடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ப்ரெசென்ட் அதான் சொல்கிறேன், அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணிக்கிட்டு ரொம்ப வித்தியாசமாக அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. நான் கூட இப்போ ரீசெண்டாக உங்களுடைய ட்ராமாவுக்கு போயிருந்தபோது பொன்னியின், போக முடியல அது ஒரு எனக்கு ஒரு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸாவே இருந்தது. எல்லா நேயர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருந்த பார்வையாளர்கள் அத்தனை பேருக்குமே அது ஒரு புதுவிதமா தான் இருந்தது அந்த அனுபவம். அவங்களும் வந்து அரங்கம் ஆன்லைன்ல ஒரு தடவை வந்து பண்ணிட்டு, அதனால அவங்க கூட நீங்க பண்ணிருக்கீங்களா சார்? பண்ணல, இல்ல நான் வந்து ஆக்சுவலாக இந்த தண்ணீர் தண்ணீரே வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான், பட் அதுக்கான டைம் இன்னும் வரலை. டெஃபினெட்லி தட் வில் கம். அண்டு நீங்கள் வந்து இப்போ தண்ணீர் தண்ணீர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் வந்து பூவிலங்கு, அது எல்லாராலையுமே உங்களுக்கு ஒரு புனைப்பெயர் வந்ததே அந்த படத்து மூலியம் தான். அந்த அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து அந்த இவருக்கு தான் சொல்லணும், நம்ம எல்லாரும் அவர் மைக் மோகன்னு சொல்லுவோம். ஏன்னா மைக் மோகன் எல்லாரும், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லா சாங்கும் ஹிட் ஆகிறதுனால அவர் மைக் மோகன் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த பூவிலங்கு முகம் வந்து அது அப்படியே நின்று. ஓ, அப்படியே வந்து அதுதான் அது காரணமா? ஓகே ஓகே, சொல்கிறேன். எனக்கு கூப்பிடும்போது அப்படி தான் வந்து, இல்லை நம்ம மோகன் ஒன்று அவர் தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வருவாங்க அந்த பீரியடில். அந்த படமும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஹிட். ஆமாம், பெரிய ஹிட். ஆமாம், பெரிய ஹிட். கேபி சார் வந்து என் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை, அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறமா வந்து அது 100 டேஸ் ஃபங்க்ஷன் எல்லா ஊர்லேயுமே பண்ணாங்க அது. சார், இப்போ பூவிலங்கு உங்களுடைய புனைப்பெயர் இட்ட படம் இல்லையா, அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் சார். நிஜமாகவே இட் வாஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா பூவிலங்கு அந்த படம் வந்து
கேபி சார் கவிதாலியா ப்ரொடக்ஷனு. கேபி சார் வந்து அதில் நிறைய நியூ டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு. அதில் என்ன இப்போ எனக்கு தண்ணீர் தண்ணீர் ஃபஸ்ட்டு படம் ரைட்டு. பட் ஆனால் முரளி, குயிலி, டைரக்டர் அமீர்ஜான் சார், கேமராமேன் ரகுநாத் ரெட்டி சார், இந்த மாதிரி எல்லாருமே அதில் வந்துட்டு ஒரு ஒரு புதுசாக வந்து கேபி சார் கொண்டு வந்தார். அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டு குற்றாலத்தில் அதை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இந்த சாங் கேட்கும்போது எனக்கு அந்த குற்றாலம் இந்த ஷூட் பண்ணுறது அங்கங்கே போனது இதெல்லாம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த பூவிலங்கு வந்து முரளியினுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் தமிழில். அண்டு அதில் வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேபி சார் வந்து அவருடைய ஆஃபீஸில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வர சொல்லி. அப்போ நாங்கள்லாம் நிற்கிறோம், நாங்கள்லாம் நிற்கிறோம். கேபி சார் கூட உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு வெரி குட் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லோரும். அந்த முரளி வந்து அவன் கண்ணிலே ஒரு ஃபயர் இருக்குது, ஒரு ஒரு ஃபயர் இருக்குது. அவன் ஈழ்கம் ஈழ்கம் ஒரு பெரிய ரவுண்டு வருவான் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பார்த்தா பார்த்து நீ 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 என்னடா நீ ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடாதாடா நீ அப்படின்னு ஃபைன் ஃபைன் அப்படின்னாரு. கேபி சார் அவரை மாதிரியே பேசுறீங்க, அதுவே வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது கேட்கும் போது அவர் நிறுத்தி நிறுத்தி அப்படி இழுத்து பேசுவார், அப்படித்தான் பேசுவாரு. பட் அதுலேருந்து எனக்கு ஒரு பாடம் இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே அது என்னென்னா இந்த ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது மேபி நம்ம அந்த ஃபிலிமில் நம்ம நினச்ச மாதிரி வர்றதுக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு தான் காரணமானு கூட இருக்கும் சில நேரங்களில். ஓகே, வந்திருக்கீங்கல்ல சார், அதுதான் சார், அதுதான் தட் இஸ் வேர் சி ஒன். அது அதுலேருந்து என்ன பாடம்னா, ஹி ஹஸ் கிவன் மீ அன் இன்ஃபர்மேஷன், he has given me an information that is not a minus. What are you அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஓவர் கம் தட் அப்படிங்கிறத இருக்கணும் எடுத்துக்கணும். ஸோ யூ கோயிங் டு தி ப்ராக்டிகாலிட்டி. அப்போ போகும்போது என்ன ஆகுது, ஓகே நம்ம வந்து அதில் வரோம், அதில் வரலன்னா ஓகே இதுக்கான ஒரு சீரியல்ன்றது வர ஆரம்பிச்சு. அப்போல்லாம் வந்து தூர்தர்ஷன் அண்டு ஏஆர் மட்டும்தானே உங்களுக்கு தூர்தர்ஷன் தான், கேபிள் சேனலே கிடையாது இப்போ நான் வந்த பீரியட். அப்போ கேபிள் சேனல்ஸ்ன்னு வர ஆரம்பிச்சோடனே என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்து. ஸோ நான் என்னென்ன வந்து நான் படங்களில் பண்ணணும்னு நினச்சோன்னா அது வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டூ இன் தி ஸ்மால் ஸ்க்ரீன். ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் அண்டு நீங்கள் வந்து இப்போது எங்களோட அகில இந்திய வானொலி ஆகட்டும் அண்ட் தூர்தர்ஷனுக்காகவும் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, இதான் ஞாபகம் வருதா அதெல்லாம்? தூர்தர்ஷன் அப்பெல்லாம் செவ்வாய்க்கிழமை தானே ட்ராமா உங்களுக்கு, வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து ஒடிய மொழியும் வரும், செவ்வாய்க்கிழமை வந்து நாடகம் வரும். அப்போ வந்து தியாகச்சுடர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராமா என்ன தூர்தர்ஷனில், அதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு இன்னைக்கு நினைச்சு பார்த்தேன்னா மியூசிக் வந்து தேவா சார் அது அந்த இதில். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நடிகனின் மனைவி குட்டி பத்மினி மேடமோட ஒரு இது நிறைய வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி. ஆனால் அது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த புக்கிங் க்ளோஸ் புக்கிங் அது இதுன்னு ஒரு இது இருக்குது நம்மளுடைய இதில், அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூ வில் கெட் தி டேட்ஸ். பட் ஆனால் அது ஒரு பெரிய ரீச் அது தூர்தர்ஷன் பிளேயில் அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ரீச் அது கண்டிப்பாக இருந்தது. அதெல்லாமே தான் இன்றைக்கி அந்த இட் இஸ் பேயிங் மீ. ஏன்னா அப்போது தூர்தர்ஷன் இப்போல்லாம் சீரியல் அப்படின்னு வந்தாச்சுன்னா உங்களுக்கு லைவ் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட கெப்பாசிட்டி நல்ல டேலண்ட்டு எல்லாமே இருந்தால் கூட சில பேருடைய வாய்ஸ் அண்ட் அது இதுக்காக வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் டப்பிங் ஆர்டிஸ்ட் போகும்போது அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு இன்னொரு உயிரை கொடுக்குறாங்க என்ன. ஆனால் அப்போ வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு. அந்த மல்டி கேமரா செட்டப்பில் வந்துட்டு உங்களுடைய ஓன் வாய்ஸ் நீங்கள் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அது சிச்சுவேஷன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பொதிகையிலலாம் தட் இஸ் அந்த மாதிரி இப்போ டிடி தமிழாக இருக்கு, அங்கெல்லாம் வந்து நீங்கள் பேசும்போதே அந்த வாய்ஸ் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும் இல்லையா? ஆமாம், அப்படிதான் தனியாக டப்பிங்னு கொடுக்க இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். அது லைவ் உங்களுக்கு சீன், அதாவது ஒரு சீனை நீங்கள் பண்ணிச்சுன்னா திருப்பி ரீடேக் வந்து ஃபுல் சீன் தான் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த மாதிரி தான் அது எப்படி அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வந்து பண்ணியிருக்காங்களோ. ஆமாம், அப்போல்லாம் ஒரு சீனு ஒரு சாங்கு ரெக்கார்டிங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வநாதன் ராமூர்த்தி சார், எம்எஸ்வி சார்லாம் ரெக்கார்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு சாங்கு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்தால் கூட ஃபுல் சாங் தான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்.
இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல நீங்க பஞ்ச் பண்ணி நம்ம போயிடுறோம் நம்ம. பட் இன் தோஸ் டேஸ் இட் வந்து ஸோ அதுதான் வந்து டேலண்ட்டுன்னு நான் இது பண்ணேன்னா அதுதான் ஒரு பெரிய டேலண்டாக நான் வந்து அதை எடுப்பேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு எடுக்கிறதுன்ற விஷயம் வேறு. பட் ஃபுல்லாக வந்து அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஓகே இல்லையா? கரெக்டு தான். இப்போ இந்த சாங் நம்ம கேட்டோம், பூவிலங்கு சாங்கு, புட்டைனே பூவிலங்கு, எவ்வளோ இதாக இருக்கு. அது அவ்வளோ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து இளையராஜா சார் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார். உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்க சார். ஃபேமிலி வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐவ் காட் தி கோஆப்ரேஷன். என்னுடைய டாட்டர் வந்து எனக்கு வந்து ஒரு வளர்ப்பு மகள் அண்ட் என்னுடைய டாட்டர் ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இப்போ வேலைக்கு போகிறாங்க. வளர்ப்பு மகள்னு சொல்றீங்க, ஆல்ரெடி யூ ஹேவ் டாட்டர் இல்லையா சார்? ஆல்ரெடி ஐ ஹேவ் அ டாட்டர் பட் இன்னொரு குழந்தையை அவ குழந்தைக்கு வளர்க்கணும். ரொம்ப ரியலாவே ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஆஃப் தி சேம் ஏஜ். ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல லெவலில் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் அ ஜாப். ஸோ அது ரெண்டுமே பெண் குழந்தைகள். கோயிங் ஃபார் அ ஜாப். ஸோ அதனால் நான் வந்து ஃபேமிலியை பிறந்தவங்களில் நான் என்னுடைய இதில் தான் இருப்பேன். நான் எப்பவுமே என்னுடைய வேலைகளில் இருக்கும்போது நான் அதை பற்றிலாம் பெருசாக இது பண்ண மாட்டேன். தே தே வில் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ். அதுதான் இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் தெம். அண்ட் அதுக்கப்புறம் தட் இஸ் உங்கள் ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு, ஏன்னா நடிப்புன்னு நீங்கள் ஒரு துறைக்கு போனதுனால ஒரு அன்டைமாக தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும் அண்ட் காலையிலேயே அலியாக கிளம்ப வேண்டியிருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பிகினிங் ஸ்டேஜ்லலாம்? அதாவது என்ன பிறந்தளவில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்குறதே கிடையாது. நான் கேட்கவும் மாட்டேன். ஸோ அதனால் இட் கோஸ் அஸ் வெல், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான். நான் வந்து என்னுடைய லைஃப் நான் பார்த்துட்டே இருப்பேன், அவங்களோட லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே சார். அண்ட் நீங்க வந்து கேபி சாரை பத்தி பேசும்போது அவரோட வாய்ஸ்லயும் பேசுனீங்க, அதே சமயத்துல அவரை சொல் அவரை பத்தி பேசும்போது ஒரு சந்தோஷம். அவர் வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி நுழைஞ்சாரு, தட் இஸ் கனெக்டிவிட்டி எப்படியா? மேகம் திரழுதடி மின்னிருட்டு கம்முதடி. இந்த சாங் அவர் ஷூட் பண்ணது வந்து அந்த லொகேஷன் வந்து இதுல கோவில்பட்டி தாண்டி அங்கிருந்து ஒரு 27 kilometers. இது வந்து அந்த படம் எங்க எடுக்க? தண்ணீர் அதுதான் ஃபுல்லா அந்த ஏரியா தான் உங்களுக்கு கோவில்பட்டி. கோவில்பட்டில இருந்து ஒரு 30 kilometers. இது இந்த சாங்கு ஷூட் பண்ணும்போது அப்போ நல்லா அது வந்து டோட்டலாக முள்ளுக்காடு தான் அந்த 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 வில்லேஜே அப்படி தான். அந்த சப்ஜெக்டுக்கு தான் நம்ம தான் அந்த வில்லேஜு அண்ட் ஒரே முள்ளுக்காடு தான், ஒரே ட்ரை பிளேஸ் தான் அது. அப்போ இந்த சாங்கை வந்து எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், நம்மளுடைய டெடிக்கேஷன் நம்மளுடைய இது அந்த கேபி சாரோடைய ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கார். இதை நம்ம பண்ணோம்னா என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த சாங்கை வந்து கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி முடிக்கிறோம். நிஜமாகவே அந்த ட்ரை பிளேஸ், நாங்கள் எங்கள் வண்டியெல்லாம் அங்கே உள்ளே இருக்கு, ஏன்னா ட்ரை பிளேஸ் தானே உங்களுக்கு வில்லேஜ்குள்ளேயே வந்துடும் இல்லையா. மழை பெய்ய ஆரம்பிக்குது. நிஜமாகவே கொஞ்சமாக மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்ச உடனே வண்டிங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவருடைய காரை நாங்கள் எடுத்து எல்லாருமா அந்த வயக்காட்டில் தள்ளி, ஏன்னா அவ்வளோ இது சேரு தண்ணி ஆயிடுச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து. ஸோ அப்படி அண்ட் கேபி சார் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சாருன்னா டெஃபினட்டாக வந்து அது வந்து ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை ரொம்ப அழகாக வெளியில் கொண்டு வந்துடுவார் அவர் கேபி சார். அண்டு அதாவது எப்படின்னு கேட்டால், பௌர்ணமின்னு ஒரு ட்ராமா நாங்கள் கேபி சாருடைய ட்ராமா, அதில் வந்து எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அது வந்து நாங்கள் ரிஹர்சல்ஸ் எல்லாம் போயிருக்கோம் அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்போ தான் எனக்கு நாதஸ்வரம் ஷூட்டிங் வந்து இதில் காரைக்குடியில் நடக்குது. அப்போ கேபி சார் ஒரு நாள் திடீர்னு நாங்கள் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. காலங்காத்தால் நான் ஷூட்டிங்க்கு கிளம்ப போகிறேன், அப்போ ஃபோன் பண்ணுறாரு. நான் ஃபோன் பண்ணிட்டு டே பாபு அப்படின்னாரு. என்ன பாபுன்னு தான் அவர் கூப்பிடுவார். பாபு இங்கே எங்கடா எந்த தெருதலடா இருக்க நீ வந்து அங்கே இருக்கியா? ஓ, அவுடோர் லொக்கேஷனா? நான் உன்னைப்பா, ஐ வாண்ட் டு மீட் யூ, நான் உன்னை பார்க்கணுண்டா, நான் அர்ஜென்ட்டா அண்ணா அப்படின்னாரு. நான் என்ன பண்ண டக்குன்னு, சரி சார் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு
டைரக்டர் திருமுருகன். ஆனால் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சார். நான் ஒன்று பண்ணுறியா யா ஒன்று மூட்டை நீ பண்ணுனுக்கு அப்படின்ட்டு போகிறார். நான் அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் என்னன்னு கேட்டு, இவரும் பாருங்கள் திருமுருகன் சார் இஸ் சச் எ ஜென்டில்மேன், அவர் வந்து என்னென்னு தெரியல சார்னு. சரி அப்போ இன்றைக்கி நான் போயிட்டு வந்துடுறேன் சார்ன்றேன், என்னென்னு கேட்டு வந்துடுறேன். ஏன்னா அது மாதிரி பண்ண மாட்டார் பண்ணுறாரு. நேரம் இங்கே சென்னை வரேன், நைட்டு காலங்காலில் திருப்பி 5 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போகிறேன். 5:30 போயிட்டு சார் என்ன சொல்ல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதுரா என்ன ஒரே டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்னா அப்போ இன்னும் ஒரு 6 days தான் இருக்குது இந்த பௌர்ணமி ட்ராமா இன்னாகரேஷன் அரங்கேறதுக்கு. என்ன சார் வந்து இப்போ அவர் சொன்ன தப்பாக நினைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நான் யாரை சொல்கிறேனோ அவர், ஏன்னா இட்ஸ் நடந்த விஷயந்தான். டெல்லியவன் வந்து திடீர்னு அவர் வந்து ஒரு பெரிய அவன் மெயின் ரோல் அவர் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேறு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போ என்ன என்னை கூப்பிட்ட உடனே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, சார் வந்துட்டு என்னை கூப்பிட்றாரு, நீ வந்து பிஸியாக இருக்க இந்த ட்ராமாவில் இந்த ரோலை வேண்டாம், நீ பண்ண இன்னொரு ஒகேஷனில் பண்ணப்பாவன், நீ எதுக்கு நீ இது பண்ணுறன்னு ஒன்று இல்லை சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நான் சொல்ல போகிறேன் ப்ரிப்பேர்டாக மைண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ டெல்லி திடீர்னு வந்து அவனுக்கு இந்த ஒரு படம் வந்து போய் அவனோட சூழ்நிலை வந்துருத்துடா, ஸோ ஹீ ஹாஸ் டு கோ. ஸோ அதான் என்ன பண்ணுறது, ஐ ஹாவ் அ பிளசன்ட் ஷாக் ஃபார் யூ, நீ அந்த ரோலை பண்ணணும் அப்படின்னாரு. நான் உடனே இது பண்ணேன், சார் நீங்கள் வந்து நிம்மதியாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், நிம்மதியாக தூங்குங்க சார், என்ன உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் சார், இவ்வளோதான் நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை. அப்போ சரின்னு ஸ்கிரிப்ட் அவர் தராரு, ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னே சார் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது சார், நான் வந்து அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சார், நான் போயிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். நான் இப்போ 6 நாள் வந்து 5 நாள் ஆகிடும் வந்து, பட் ஈ அலவுட் மீ, தட் இஸ் தி கான்ஃபிடென்ஸ் ஈ ஹேட். அதுக்கப்புறமா வந்து ஸ்கிரிப்ட் வாங்கி இனாக்ரேஷனை பண்ணோம். நிஜமாகவே வந்து இனாக்ரேஷன், ஆமாம், டோட்டலாக ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் வரும். அதாவது எப்படின்னா, இது வந்துட்டு மேஜர் சார் பண்ண படம் வந்து ஜென்ரல் அது என்னது சந்திரகாந்த், மேஜர் சந்திரகாந்த், மேஜர் சந்திரகாந்த். இது வந்து இந்த கேரக்டர் வந்து மேஜர் ஜென்ரல் சந்திரகாந்த். ஓகே, இந்த கேரக்டர் புரியுது என்ன மேஜர் ஜென்ரல். ஸோ எண்டில் வந்துட்டு இனாக்ரேஷனில் வந்துட்டு ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அப்போ கமல் சார் எந்த கமெண்ட்டும் அடிக்காமல் போயிட்டார். அப்புறம் 2 days கழிச்சு கேபி சார் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து வர சொன்னார். வந்துட்டு கமல் சார் வந்து ஒரு லெட்டர் அமைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதை படிக்கிறாரு. அது அவர் வந்து அப்போ கமெண்ட் அடிக்காமல் போனவர் என்னென்னா, அவர் ஏதோ ஃபாரின் போகிறாரு, நைட் முடிச்ச உடனே பிளேயை முடிச்சுட்டு நேரம் ஏர்போர்ட் போயிட்டுருக்காரு. போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி இவருக்கு அனுப்பிச்சிருக்காரு, அதனுடைய கமெண்ட்ஸ். அதில் வந்து ஃபைனலாக அது ஒன்று ஒன்றும் சீன் பை சீன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கமல் சார் எண்டில் போடுறாரு, நான் பண்ண ரோல் மேஜர் ஜென்ரல் சந்திரகாந்த், எண்டு வந்து ஒரு செரமோனியல் சல்யூட் ஒன்று அடிப்பேன். அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, என்ன கமல் சார் வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு, ஐ சல்யூட் மை மாஸ்டர் ஜஸ்ட் ஆஸ் வாட் மேஜர் ஜென்ரல் சந்திரகாந்த் டிட் அப்படின்னு ஒரு ஃபைனல் கமெண்ட். எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. அது கூப்பிட்டு அவர் வந்து, ஸோ அது கேபி சார் வந்து கேபி சார் தான், நோ சான்ஸ். நிச்சயமாவே அவர் நம்ம இழந்துட்டு நிக்கிறோம், அவ்வளோ ஒரு பெரிய சிகரத்தை இல்லையா, திருமுருகன் சாரோட இயக்கத்துல அதுல இருந்து ஒரு உருக்கமான ஒரு சீன் கேட்டிருந்தோம் சார். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுன்னு நினைச்சுக்கடா, தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு, இதுமா பரம விஷயமா எந்த பிரச்சனையும் வராது உனக்கு. என்ன சொல்றதுக்கு, என்ன உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இனிமே பிரச்சனை வராது. என்ன மயிலு, இனிமே தானே பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. என்ன சொல்ற, என்ன சொல்ற மயிலு, நடிச்சுட்டோம் வேற வழி இல்ல, நம்ம பிள்ளையா இருந்தா
சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு ஓடி இருக்க மாட்டாளே. கண்டவனி வீட்டுக்கு கூட்டு வந்து இப்படி பஞ்சாயத்துல பண்ற நிலைமையை வந்திருக்காத. ஸோ இந்த சீன் நம்ம கேட்டுட்டு வந்துடும் சார். எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்கறதுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கு? கண்ணில் தண்ணியே வருது. ஓ சார், கரெக்டு தான். என்னன்னா, திருமுருகன் சார் வந்து, இப்போ நான் கேபி சாரை பற்றி சொன்னேன், திருமுருகன் சார் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். எனக்கு அந்த அந்த கேரக்டரை பொறுந்த அளவில் இட்ஸ் ஒரு மல்டி டைமென்ஷனல் ரோல். அது ஒரு ஒரு நார்மலாக ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, அதுதான் அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த மைல் அப்படின்ற கேரக்டர் வந்து அவர் எந்த கான்ஃபிடன்ஸ் வச்சாருன்னு தெரியல. அது ஒரு ஸ்டேஜில் பார்த்தா இவன் வந்து ஒரு இது ஒரு பேஷண்ட்டாக இருப்பான், பேரலட்டிக் அட்டாக் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில். ஒரு ஸ்டேஜ் டோட்டலாக வில்லனாக இருப்பான், ஒரு ஸ்டேஜ் டோட்டலாக நல்லவனாகவே இருப்பான். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் வந்து அந்த கேரக்டர் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவர் எடுத்துகிட்டு வந்தார். அது எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்துட்டு மோர் தென் தி கோ ஆர்டிஸ்ட் வந்து மௌலி சார். அந்த மௌலி சார் அப்படின்றது ஒன்று வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த கூட இருக்கிறதுனால வந்து நம்மளால் இன்னும் கொஞ்சம் அந்த பண்ண முடிஞ்சது அது. ஸோ டெஃபினட்டாக வந்து அது திருமுருகன், கிரெடிட் கோஸ் டு திருமுருகன் சார் தான் அது. ஏன்னா அது 1000th எபிசோடு இருக்கு இல்லையா, அது வந்து கின்னஸ் ரெக்கார்டு. பற்றியும் கேட்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்கள் சார். அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஃப்ரம் காரைக்குடி. ஓகே. ஸோ லைவ் டெலிகாஸ்ட்டுங்கிறப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஒரே ஷார்ட்டு, நீங்கள் டப்பிங்லாம் கிடையாது. ஸோ அது லைவு. அண்ட் அகெயின் வந்து எடிட் வந்து லைவ் எடிட்டாக இருக்கணும், மியூசிக்கு லைவ் அங்கேயே பண்ணி ஆகணும். அண்டு அது வந்து டெலிகாஸ்ட் வந்து அப்போ வந்து இங்கிருந்து டெலிகாஸ்ட், அப்போ வந்து காரைக்குடியிலேருந்து டெலிகாஸ்ட். ஸோ அந்த டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக வந்து சேனல் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ முதலே வந்து திருமுருகன் சார் அந்த ஊரில் அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாரையுமே யாராவது பெரிய ஸ்க்ரீன் வேறு ஒரு மரத்தடியில் அங்கே போட்டுட்டு எல்லாம் அங்கே போய் பாருங்கள், என்ன டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது உங்களுக்கு சுற்றி. ஸோ எல்லாத்துக்கு மேலே சிங்கிள் ஷாட்டுங்கிற வரப்போ அது அவ்வளோ பிரமாதமாக போயிருக்கு. என்ன பிறந்த அளவில் நான் வந்து அந்த 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 சீன் அந்த ஒரு எபிசோடுக்கு ஹீரோ கேமராமேன் தான் சொல்லுவேன். ஏன்னா திருமுருகன் சாரோடைய நார்மலாக அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில் பார்த்தா அந்த கேமராமேன் வந்து கேமரா எடுத்துகிட்டு முன்னாடி போகிறத விட கேமரா எடுத்துகிட்டு பின்னாடியே தான் நடக்கும். ஏன்னா நம்ம தானே முன்னாடி நடப்போம், அப்போ ஈ ஹேஸ் டு கம் பேக். கேமரா வந்து ஷோல்டர்லேயே தான் ஜாஸ்தி டைம் இருந்திருக்கும். ஸோ இது ரோடுலேருந்து வந்து வீட்டுக்குள்ளே போய், வீட்டிலேருந்து அங்கேருந்து போய் ஒரு கேரக்டர் வந்து வெட்ட வருவான், வெட்ட ஒளிந்து ஒளிஞ்சிப்பான், திருப்பி இப்படி பேன் பண்ணி பார்த்தா அவன் அங்கே இருக்க மாட்டான். திருப்பி இங்கே வந்த உடனே மௌலி சார்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து கத்தியால் குத்த வருவான், குத்த வந்தனே ஓங்கி வந்து குத்திட்டு திரும்பி போவான். அப்போ அந்த கேமராமேன் கிட்ட வந்துட்டு வெளியே போகிறாரு. அப்போ இமீடியட்டாக டெக்னீஷியன்ஸ் வந்து டக்க அந்த ரத்தத்தை வைக்கணும் வயிற்றில், அதுக்குள்ளே அவர் வெளில வரும்போது பார்த்தா குத்துன எஃபெக்ட் தெரியணும். இவ்வளவு கேமரா தான் வச்சிருந்தாங்களா? ஒரே கேமரா, ஒரே கேமரா, எஸ் சிங்கிள் கேமரா தான். அந்த இப்போ ஹாஃப் அன் அவர் தான் அந்த சீரியல் இல்லையா? அதுக்குள்ள அந்த ஹாஃப் அன் அவர் குள்ளே தான் ஹாஃப் அன் அவர் குள்ள இவ்வளவு லைவ். ஓகே. இட்ஸ் கின்னஸ் ரெக்கார்டு. அப்போ நல்லா கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கேன். அப்போ நிஜமாவே பெருமையாக தான் இருக்குது, நிஜமே சந்தோஷமான விஷயம். அந்த நம்ம பண்ணுற இந்த லைவ் ஷோலாம் ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து. ரொம்ப அவர் வந்து பாருங்கள், அவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து முதல்ல அந்த உங்களுக்கு எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வரக்கூடாது. இதில் வந்து ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆகியிருந்தால் கூட அந்த எபிசோடு வேஸ்ட்.
கரெக்ட் தான், நினச்சி பாருங்கள், எல்லாருமே கரெக்டாக பண்ணிடுறாங்க. அது நம்ம கையில் இல்லையே, அது நைட் டைம் இல்லையா சார், ஏழரை மணிக்கு வரும். ஸோ வெளியிலேருந்து வருது, ரோட்லேருந்து வருது, திருப்பி வீட்டுக்குள்ளே வருது, வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி லைட்டிங் பண்ணிக்கிறாங்க. அது தவிர வந்து சில லைட்ஸ் கையிலேயே ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ அவங்க மூமெண்ட்ஸு. ஸோ எத்தனை பேருடைய மூமெண்ட் அதில் இருக்குது, நாட் ஓன்லி த ஆர்டிஸ்ட் மூமெண்ட். கரெக்ட் தான், ரொம்பவே அது கடுமையான, அதுக்கு ரொம்ப பிளானிங்லாம் இருந்திருக்கும்ல சார். ஆமாம், டெஃபினட்டாக அது ஒரு ரிஹர்சல் பார்த்தோம் முதல்ல. ரிஹர்சல் நம்ம என்னதான் பார்த்தாலும் டெக்னிக்கலா வந்து எதுவும் ஆயிடும், டெக்னிக்கலா ஏதாவது ஒரு லைட், ஒரு கரண்ட் போனாலே கிராமம் வேற சொல்றீங்க, கரண்ட் போச்சுனாலே அவ்வளவுதானே. அதுக்கு தகுந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவா பிளான் பண்ணிருக்கணும். ரொம்பவே அதாவது சிறப்பாக பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க உங்களோட நிகழ்ச்சிக்காக, அதை படிச்சுட்டு வந்துடலாம் சார். பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவர்கள் வந்து பூவிலங்கு மோகன் அவர்களின் பேட்டியை வந்து காணம் ஆவலாய் உள்ளேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மீனாட்சி ஹரிக்குமார் வந்து வணக்கம் டு ஆல், நமஸ்தே, யுவர் ஆக்டிங் இஸ் சூப்பர், வாழ்த்துக்கள் சார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நசிமா அவர்கள் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் மகேந்திரன் நாகாரம் கிராமத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் தான் சார் இந்த பதிவு போட்டது, மாலையை போட்டு வாழ்த்து தெரிவிக்கலாம். அவனும் ஒரு பிக்சர் வடிவேலு காமெடி அங்கே போட்டிருக்காங்க. அண்ட் சன் டிவி நாதஸ்வரம் நாடகத்தில் அருமையான நடிகர், எனக்கு மிகவும் பிடித்த நடிகரும் கூட, அவரே தான் சொல்லியிருக்கார். மகேந்திரன் ஆகாரம் கிராமத்தில் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அப்படிங்கிறதையும். செவ்வாய்பேட்டை சாந்தி ரமேஷ் அவர்களும் நிகழ்ச்சியில் பாடல்களோடு சிறப்பு விருந்தினர் இடம்பெறும் நிகழ்ச்சி கேட்க ஆவலாக இருக்கின்றேன். அண்ட் திருவேற்காடு வேலு அவர்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா உங்களை வெல்கம் பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பழனிக்கவிதா அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்ளும் புவிலங்கு மோகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், அவர்கள் புகழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் மணிமேகலையும் வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. வந்தேவெளி விநாயகம் அவர்களும் உங்களுக்கு வரவேற்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு டிஃபன் கூட அவர் போட்டிருக்காரு, தோசை சட்னி சாம்பார் எல்லாம் போட்டிருக்காரு. ஆல்ரெடி அவர் சாப்பிட்டு வந்துட்டாரு, நீங்க அனுப்புறதுனா இங்கதான் சார் அனுப்பணும். அப்புறம் செந்தில்குமரன் சுனாமுகுளத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி நின்றைய சிறப்பு விருந்தினர் நாடக திரைப்பட குணச்சித்திர நடிகர் பூவிலங்கு மோகன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடக திரைப்படம் சார்ந்த தன்னுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை அருமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அகைன் வந்து வண்ணை கணேசன் அவர்கள் வந்து முதல் பாடலே வந்து பூவிலே மேடை நான் போடவா, அருமையான அமர்க்களமான ஆரம்பம் தொடரட்டும், இன்னிசை மழை திரு பூவிலங்கு மோகன் அவர்களின் பேச்சு மொழியில் நினைய காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. அண்ட் ரங்கநாத் தினேஷ் அவர்கள் வந்து பூவிலங்கு மோகன் படைப்பு, பூவிலங்கு மோகனை மட்டுமா கட்டி போட்டது, பூவிலங்கு எங்களையும் தான் கட்டி போட்டது, நண்பன் என்கிற கதாபாத்திரத்தில் அப்படி ஒரு நடிப்பு, நடிப்பில் ஒரு துடிப்பு, கோபத்தில் வெளிப்படும் வெடிப்பு, திரையில் பார்த்த நமக்குள் பூரிப்பு, நீண்ட நாட்களுக்கு பிறகும் அந்த பாதிப்பு, சின்ன திரையில் அவருக்கென ஒரு இடமளிப்பு, அதனால் கூடுகிறது அவரின் மதிப்பு, நாதஸ்வரத்தில் ஒளிர்ந்தது அந்த ஜொலிப்பு, சித்திக்கு இணையாக நடிக்க முனைப்பு, இன்னும் பல கொடுக்கலாம் குறிப்பு, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது பண முடிப்பு, மென்மேலும் அவர் வளர மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று வேண்டித்தான் இந்த படைப்பு. இந்த படைப்பை படைப்பதற்கு ஏதுமில்லை, கைவிலங்கு. அயத்தூர் லோகேஷ் தினேஷ், இவங்க வந்து எப்பயுமே ரங்கநாத் தினேஷ் அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து போடுவாரு. அண்ட் ரொம்பவே அழகா எழுதியிருக்காரு. எல்லாம் நீங்க நடிச்ச எல்லா சீரியல்ஸையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாரு. ராஜேஷ் பெரியானகர்ல இருந்தும் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. நாரியபுரம் அனந்தராமன் அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொருக்கத்தூர் கே கே ஞானமுருகன் பேட்டி அருமை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள் வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. பாலாவேணி அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பிடுதயாளன் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் வந்து தாய்மொழி தினம் ஓங்கலடைய வந்து உயர்ந்தோர் தொழில் விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள கற்றும் ஆங்கவற்றுள் மின்னோர் தனியாழி வெங்கதிரோ நின்று ஏனையது தன்னோர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரம் அப்படின்னு போட்டு, மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று, பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை எனும் அக இருளை போக்குவதோடு ஒப்புமை இல்லாதாக இருப்பது இன்னொன்று, இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லா தமிழ். அவர் தமிழ் இதுக்காக அவர் போற்றிருக்கார் இன்னைக்கு. அண்ட் ரேவதி ராஜன் பாபு அவர்களும் முதல் பாடலே அட்டகாசம் என்றைய நம்பிருந்தனர் பூவிலங்கு மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மறைமலர் தாமரைக்கண்ணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேர்காணல் அருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி ஒரு பூங்குத்து கொடுத்திருக்காங்க. ரோசை அண்ட் பர்வதவர்த்தினி அகைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகவும் அருமை பாடல்கள், சூப்பர் இனி தகவல்கள் எல்லாம் நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரியபுரம் அனந்தராமன் அவர்களும் ஜெயா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வீட்டுக்கு வீடு லூட்டி தொடரில் இவரது நடிப்பு மிகவும் அருமையாக இருக்கும், இவரது பேச்சுத்திறன் அற்புதமாக இருக்கும், இவர் மென்மேலும் பலர் நல்வாழ்த்துக்கள், இவரை
சிறப்பிக்கும் அகில இந்திய வானொலிக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூலையிலிருந்து மனோகரன் அவர்கள் வந்து அரங்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் திரைக்கலைஞர் பூவிலங்கு மோகனுடன் நமது அறிவிப்பாளர் லதா சுமார் அவர்கள் கலந்துரையாட கேட்டேன். அவர் கடந்து வந்த திரையுலக பாதையை குடும்ப பெண்ணையும் எடுத்து கூறி பாடல்களை பவனிவர செய்தது அருமை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள் வந்து பேட்டியை வந்து காண ஆவலாய் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கேம் கார்டன்லேருந்து வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. அம்மு அமுதா அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரோசையா அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணியம் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. அண்ட் செல்வகுமார் எம்ஜி கேம் கார்டன்லேருந்து பூவிலங்கு மோகன் அவர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் உள்ள உயிர் துடிப்பான நடிப்பை தனக்கே அவர் இது கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய நேயர்களோட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு படிச்சு இதுவரைக்கும் அந்த பதிவுகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இவ்வளோ ஒரு தூரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கீங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் என்னை இன்னும் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அண்டு நீங்கள் வந்து இப்போ நிறைய காமெடி இதிலெல்லாம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் சார் சொல்லுங்க சார், இப்போ கேட்ட படம் வந்து புன்னகை மன்னன், நீங்க ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணிருக்கீங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது புன்னகை மன்னன்ல வந்து கேபி சார் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, அதை நான் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்டாக அதை தாண்டி வேற அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்த விஷயம் என்னன்னா, அதில் எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்லணும், கேபி சார் என் மேலே வச்ச கான்ஃபிடென்ஸ்னு சொல்லணும். அதில் வந்து கமல் சார் வந்து டுவெல் ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த டுவெல் ரோலில் வந்து அவருக்கு நான் டியூப் போட்டது, நான் கமல் சாருக்கு டூப் போட்டேன். பாக்கியம் அது எனக்கு கிடைச்சது. அது நிஜமாவே ஃபுல் பிக்சர் டூல் ரோல் இல்லையா? இப்போ ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வந்து மாறி மாறி சாப்ளின் ரோல் அதான் ரெண்டு பேரும் மாறி மாறி வரும் உங்களுக்கு. சி இப்போ சஜஷன் வைக்கும் போது திருப்பி அவங்களுடைய க்ளோஸ் அப் வரும்போது மாறிக்கும். தட் இஸ் அந்த ஒரு டெக்னிக்கல் இதில் எடுக்கு. பட் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு பேர் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. அதை நான் வந்து இப்போ சொல்கிறதுக்கு காரணம், ரொம்ப வருஷங்கள் நான் இது யாருமே நார்மலாக அது வி டோன்ட் டெல் அவுட். அப்புறம் ஒருத்தர் நான் கமல் சாரை பார்க்கும்போது பேசிட்டே இருந்துச்சு. அவர் வந்து கமல் சார் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது யார் யார் தெரியுதா அப்படின்னாரு. அவன் சொல்லி தெரியுமா சார், அது பூவிலங்கு மோகன் சார். அதான் அதான் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து எல்லாம் புன்னகை மன்னன் பார்த்தீங்களா? அவன் பார்த்து சொன்னான், ஆ புன்னகை மன்னன் இல்லை, எனக்கு எனக்கு டூப் போட்டது இவர் தான் அப்படின்னு வந்து. ஸோ நான் சார் இப்போ சொல்லிட்டீங்களா சார், இத்தனை வருஷமாக நான் யார்ட்டி சொல்ல சார், இனிமேல் நான் வெளியில் சொல்கிறேன் சார் அப்படின்னு அது சொல்ல அலோவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இல்லை இல்லை சரி, அவர் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, எதுவும் சொல்லலை. பட் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சரி, நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைட்டு அது இதெல்லாம் இருக்கும்போது அவருக்கும் டூப் போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய அவரே பண்ணியிருப்பார், எல்லாமே ரைட். பட் ஆனால் அவரே சொன்ன விஷயம், சினிமா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த கையை வந்து மடிச்சுக்கிட்டு அது அடக்கமாக இருக்கிற வரைக்கும் சினிமாவுடைய ரகசியங்கள் வந்து பாதுகாத்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அது நீங்கள் நல்லா ரசிப்பீங்க. அது ஸ்க்ரீனாக வரும்போது அது உள்ளுக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க, ஓ இது இவ்வளோ தானா அப்படின்னு நம்ம மைண்டில் வந்தாச்சுன்னா வில் நாட் ஸ்டார்ட் ஐ மீன் அவ்வளோ அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டோம் நம்ம. புரியுது. நம்ம வந்து மேக்கிங்கெல்லாம் காக்க ஆரம்பிச்சிட்டோம், காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா இது எப்படி இந்த டூப் போட்டாங்க எது போட்டாங்கன்னா அந்த இது போயிடுறது இல்லையா உங்களுக்கு, அந்த சரிஷ்மா இருக்காது, அந்த சாம் இருக்காது. நீங்கள் வந்து நிறையவே காமெடி ரோல்ஸ்லாம் நார்மலாகவே ஆக்ட் பண்ணுறீங்க. இப்போ ரமணி வெர்சஸ் ரமணியில் ஒரு பாலக்காட்டு பாஷையில் பேசுவீங்க, மகாதேவன் சார் ரோலில் அது வீட்டுக்கு ஊட்டி வருமா சொன்னாரு. அந்த காமெடி பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, டே நீ வந்துட்டு நிறைய காமெடியன்ஸ் பார்த்துருப்ப, நாகேஷ் சந்திரபாபு, என்எஸ் கிருஷ்ணன், எஸ் வி சேகர், கிரேசி மோகன், இப்படி வந்து நீ நிறைய காமெடியன்ஸ் பார்த்துருக்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் இப்போ நீ வந்து காமெடி பண்ணுறது இதெல்லாமே நீ மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒன்று கூட நீ பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. அப்படி வந்து தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டக்குன்னு வேறு மூடில் இருக்கும்போது இது வரும். அதில் வந்து ஒரு சீன் வரும், ஒரு காய்கறி கடை வந்து தண்ணி காய்கறி வண்டி எடுத்துகிட்டு வருவான் இல்லையா, அவன் வந்துட்டு வீட்டுக்கு வருவான், கேட்பான். அப்போ நான் வந்து காய்கறி வாங்க வருவேன், ஒரு சின்ன
ஒரு இது வரும், வண்டி எடுத்துகிட்டு வரான். காய் காய் மா கோயம்பேட வீட்டு வந்துக்கிட்டுங்கண்ணா, வாங்க காய் காய் அப்படின்வான். இப்போ நான் வெளியில் வரேன், வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், எதுக்காக இப்படி கத்தரா இதை நின்றே இருக்கேன்ல நான் அப்படின்பேன். அதாவது அந்த வண்டியில் வந்து ஒரு பலூனை எப்போவுமே வச்சுருப்பான், அதில் வந்துட்டு விலைவாசி அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். இப்போ நான் வெளியிலே வந்து எதுக்காக கத்துறாய், விலைவாசி அங்கேயே இருக்கா, சரி சரி, வெண்டைக்காய் எவ்வளோ, 8 ரூபா சார், கா கிலோ 8 ரூபாய், சாரி சாரி, இப்போ என்ன சொல்லுவேன், ஆ வெண்டைக்காய் வெண்டைக்காய் எவ்வளோ, வெண்டைக்காய் 8 ரூபா சார், கிலோ 8 ரூபாயா, பரவாயில்லையே விலை இறங்கியிருக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார், கிலோ 8 ரூபாயா, கா கிலோ 8 ரூபா சார், கா கிலோ 8 ரூபாயா, ஓ விலை என்ன அப்படியா ஏறி கொடுத்தோம். உடனே அந்த பலூனை அப்படியா எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு பார்க்கணுமா நீங்கள், இந்த பாருங்கள் அப்படியே அந்த பலூனை அந்த இதை கட் பண்ணி விடுவான், கட் பண்ணி விட்டுருனே பலூன் மேலே பறக்கும், ஓ விலைவாசி உள்ள போய் முட்டு கொடுத்தா ஊ அப்படிமே. ஸோ அந்த மாதிரி அது வரும். திருநெல்வேலி ஸ்லாங் நம்ம வந்து இப்போ அதே மாதிரி பாலச்சந்தர் சாரோட இயக்கத்துல நீங்க வந்து ரமணி வெர்சஸ் ரமணியும் பண்ணீங்க, மேனேஜர் ரோல் பண்ணீங்க, அதுல இருந்து ஒரு காட்சி உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை இப்ப பிளே பண்றேன். டெஃபினட்டாவே எனக்கு அந்த சீன் ரொம்பவே பிடிச்சது, அதாவது நீங்க எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, அது நேரில் கேட்கட்டும். அதுக்கப்புறம் லைவ் அது, அது எல்லாமே உங்க வீட்டு கூட லூட்டி ஆகட்டும் சரி, இது டப்பிங்கே கிடையாது, அதெல்லாமே லைவ் லைவ் சவுண்ட். ஓகே, லைவ்னா எப்படி மைக்ஸ்லாம் யூஸ் செட் பண்ணுவாங்க? ஆமா, மைக் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஓகே ஓகே, எஸ். அப்ப அது ரொம்ப கஷ்டம் தான், மறக்க முடியாது, ரிபீட் பண்ண முடியாது. சரி, கேபிசார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேபிசாருடைய சன் கைலாசம் சார் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறதுல இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட் அது இது. அண்ட் நீங்கள் சொல்கிற ரமணி வர்சஸ் நாகா சார்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணார், மரம தேசம், விடாது கருப்பு, அதெல்லாம் கூட கவர்த்தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் தம். ரமணி வர்சஸ் ரமணி டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும், விடாது கருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் இருக்கும், ரமணி வர்சஸ் ரமணி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் நாகா சார் ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, அந்த இது இப்போ ரமணி வர்சஸ் ரமணிலாம் கேட்டலாம் சார். சமமா உட்கார்ந்தா திட்டுவானா சொல்ல முடியாது, ஏன்னு கூப்பிட்டு திட்டுனாலும் திட்டுவான், திட்டுவியா? இல்ல சார், மாட்டேன். ரமணி, நான் ஒன்னதாம பாக்கலாம்னு வந்தேன், காலையில கல்யாணத்துல கேட்டிய, பிளாட்ஃபார்ம் கிடைக்கலாம் சப்ளை பண்றது சார், அது அவங்க நம்ம கம்பெனி பத்தி சரியா தெரியாம கேட்டா சார். நீ குறுக்க குறுக்க பேச, நான் அவட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீ சொன்னது அப்புறமா யோசனை பண்ணி பார்த்தமா, நீ சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏய் பண்ணி கொண்டா கேக்குறாருல, போங்க. நீ காலையில கேட்டது வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ரொம்ப நாளா ஒரு பர்டிகுலர் பிராண்ட் சோப்பு மார்க்கெட்ல மூவ் ஆகாமே இருந்துச்சு, இப்போ எங்கள் கமிஷனை குறைச்சி பிளாட்ஃபார்ம் கடைங்க எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணோம், அவ்வளோதான் நல்ல ரிசல்ட்டு, 2 மணி நேரத்தில் எல்லாம் விற்று போச்சு.
ஒண்ணு இல்ல சார். That's what I wanted to tell you. அப்புறம் வேற என்ன இருக்கு சார்? Come on, போய் சீக்கிரம் எடுத்து வா. எலுமிச்சை சாதம், நிமக்காய் ரைஸ். நீங்க தெலுங்கு தெலுசா? பாக தெலுசண்டி. கூச்சம்மா. அட்டா ரமணி, நீக்கும் தெலுங்கு தெலுசா? தெரியாது சார், இது ரொம்ப நாளைக்கு தெரியாது. என்னடா சொல்ற? இது எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு சொல்ற சார். ஓ, சாப்பிடாமே இருக்க, சாப்பிடு. இவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இவருக்கு தனியா டபுள் மிளகா பொடி போட்டு உள்ள வச்சிருக்கேன். காரம் ஜாஸ்தி சாப்பிடாத, உனக்கு அல்சர் வரும். இப்போதைக்கு மயக்கம் வராமதான் சரி சார். இந்த சீரியல்ல வந்து நீங்க இந்த காட்சி வந்து இப்ப நினைச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு சிரிப்பு வந்து. எனக்கு நிஜமாவே பெரிய அந்த சீன், ஏன்னா இதெல்லாம் லைவா, ராம்ஜி, தேவதர்ஷினி இவங்கெல்லாம் அவ்வளவு அழகா வந்து அதை பண்ணிருப்பாங்க. ஸோ நார்மலா எப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஒரு கேம் மாதிரியே தான். இது நீங்க ஒரு பால் ட்ரபிள் பண்ணும்போது, பாஸ் பண்ணும்போது அந்த கூட ஒர்க் கூட வந்து விளையாடுறவங்களும் அந்த கரெக்டா பாஸ் பண்ணாதான் வந்து அது சரியா வரும். அந்த டைமிங் ரொம்ப அழகா அது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அப்பாவியோ, அப்பாவி, அசடு, இத மாதிரிதான் கேரக்டர்லாவே இருக்கும். அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரிதான் பண்ணிருப்பீங்க. ரியலாவே உங்களுக்கு கேபி சாரோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய பெரிய கிஃப்ட், பெரிய பாக்கியம் அது. அண்ட் அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகர், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதானும் எவரும் அந்த ஏதானும் பெரிய ஆக்டர் அந்த மாதிரி உங்களுக்கு? எனக்கு சிவாஜி சார், எனக்கு சிவாஜி சார் தான் இன்ஸ்பிரேஷன். சிவாஜி சார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்னா எனக்கு, ஏன்னா ஒரு ஒரு இதுவும் நான் ரொம்ப அப்படியே பார்ப்பேன் சின்ன வயசுலேருந்தே, அது ரொம்ப மனசில். அதுக்கப்புறமா கமல் சார் அப்படியே போயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. சிவாஜி சாரோட நான் வந்து குடும்பம் ஒரு கோயில்னு ஒரு படம், ஏசி திருலோகச்சந்திர சார் டைரக்ஷனு. ஸோ அப்போ வந்து செட்டுக்கு வந்தாச்சு, கே பாலாஜி ப்ரொடக்ஷன் அது, செட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சீன் போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஷூட்டு. அப்போ ஏசி திருச்சிட்டு சிவாஜி சார் வந்து கேட்குறாரு, யார் தம்பி யார் அப்படின்றாரு. அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு, பேர் பாபுமோகன். இப்போ என்னை வந்து அப்போ வந்து ஒரிஜினலாக என்னுடைய நேம் வந்து பாபு மோகன், அதான் தான் கேபி சார் என்ன பாபுன்னு கூப்பிடுவார். அப்புறமா அந்த மோகன் என்ன போச்சு, பூவிலங்கு மோகன் ஆயிடுச்சது. இப்போ வந்து அவர் இப்போ திருவசம் ஏசிடி வந்து சார் அவர்கிட்ட சொல்கிறார், பாபு மோகன் நல்ல ட்ராமாலாம் பண்ணியிருக்காரு, நல்லா ஆர்டிஸ்ட், கேபி சார் இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் சொன்னார் அப்படியா. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை, அதுக்காக சொல்கிறேன், சிவாஜி சார் சொல்கிற வார்த்தை, இந்த சீன் உன் கையில் தான் இருக்குது, நீ பண்ணுறதுல தான் நான் பண்ணுறது இருக்குது, அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு வார்த்தைக்கு நடுவில் சில கெட்ட வார்த்தை போடுவார். அது என்ன இல்லைன்னா நான் என்ன பண்ணாலும் அது நடக்காது. திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா? திட்டெல்லாம் வாங்கலை. கேபி சார் கிட்ட செல்லமாக வாங்குறதுலாம் இருக்கும் சிலதெல்லாம். சிலதெல்லாம் ஆமாம் ஆமாம். சிலதெல்லாம் வந்து அதிகபட்சமாக சில வார்த்தையை போட்டுருவோம், அது ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஓகே, அந்த எக்ஸ்பிளனேஷனோட பண்ணும்போது ஒரு வார்த்தை போடுவோம், அது வேண்டாம் நான் சொல்லியிருப்பேன்ல, அது போடணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அது வேண்டாம் ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனிங். அது உங்களோட தட் இஸ் இந்த மாதிரி சஜஷன்ஸ் இல்லது நீங்கள் டைலாக்ல இது மாற்றலாம் அப்படின்லாம் சொல்லலாம். எடுத்துப்பார் 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 அதெல்லாமே எடுத்துப்பார். யூ அலோவ் ஃபர்ஸ்ட். அதாவது எப்படின்னா நம்மளுடைய இது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ட்ரெண்டுக்குள்ள வந்துட்டு அதுல என்ன பண்ண முடியும் தான் அவரு. நான் அப்படிதான் அவரை நான் பாக்குறேன், நான் அவரை பாக்குறது தான் அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க வந்து விருதுகள் என்னென்ன விருதுகள்லாம் வாங்க, கலைமாமணி வாங்கினது உங்களுக்கு தெரியும், வேற என்ன? ஆமா, கலைமாமணி வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்து யாரு நான் ஃபேன்சி ட்ரெஸ்ஸா நான் போட்டனோ அவர் கையால, நான் கலைஞர் கையால தான் கலைமாமணி நானே அதுக்கப்புறம் தான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நான் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல, நம்ம அவருக்கு முதல் முதல் அது பண்ணோம், இன்னைக்கு வந்து இவர் கையில நம்ம வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் நடத்திட்டேன். அப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருது இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நானே வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. இது தவிர வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மூணு யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபார் அவர் சர்வீசஸ்ன்னு போட்டு டாக்டரேட்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க
அண்ட் மாதிரி கவர்மெண்ட் இதுவே வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஐ எம் ஒன் ஆஃப் தி போர்டு மெம்பர்ஸ் நாமினேட்டட் போர்டு மெம்பர் ஃபார் ஜேர்னலிசம் அண்ட் நியூ மீடியா ஸ்டடீஸ். ஓகே, ஸோ அப்படி இது போயிட்டுருக்கேன். வேறு ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் ஜஸ்ட். வேற அதை தவிர நடிப்பு இந்த கன்சல்டண்டா இருக்கீங்க, அதே தவிர வேறதான் தெய்வம் இப்போதைக்கு இது கரெக்டா. நீங்க ஆனா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க பிகினிங்ல உங்களோட? பேரலல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்துல. ஆரம்ப காலத்துல வந்துட்டு நான் வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணுவேன். ஒரு சினிமால நடிக்கிறவங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணா ரொம்ப கஷ்டம் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இல்லையா? அதனால இல்ல இல்ல, அது வந்து கஷ்டம்தான், டெஃபினட்டா அது கஷ்டம்தான். அது அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு கேப்பும் வந்திருக்குது. திருப்பி வந்து நான் ஒர்க் பண்ணேன்னாக்கா நான் எங்கே ஒர்க் பண்ணேன்னு அவங்களே தான் கூப்பிடுவாங்க. ஓகே, சரி பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் ஐ வாஸ் இந்த மார்க்கெட்டிங் சைட். ஸோ நான் அதுக்கப்புறமா மேலே என்னாலுக்கு அதுக்கான டைமே எனக்கு இல்லை. ஸோ ஆனால் நடுவில் வந்து ஐ வுட் ஹவ் டன் சம் பிசினஸ் அந்த மாதிரி இதெல்லாம், பட் ஆனால் இது வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அன்னைக்கு பார்த்த ஒரு பூவிலங்கு மோகன் அந்த மாதிரிலேயே இப்பயும் அந்த இளமையாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஃபிட்னஸ் வந்து எப்படி சார்? ஃபிட்னஸ்ங்கிறது நான் வந்து நார்மலாவே அனுபவம். ஏனா நீங்க வந்து ஷூட்டிங்னு போயிடுறீங்க இல்லையா, அப்ப வந்து வீட்டு சாப்பாடுங்கிறது உங்களுக்கு பல நாள் கிடையாது, பல வருடங்கள் கிடையாது, பல வருடங்களே இருக்காது. ஒரு மேபி சண்டே வீட்ல இருக்கும்போதுனா கிடைக்கும். அது மாதிரி இருக்கும்போது வெளியில ரொம்ப செலக்டிவா தான் இருப்பேன். நான் வந்து எதையுமே டக்குனு வந்து ரொம்ப பிடிக்கிறதுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்வீட்டும் சாப்பிடறது இல்லை, ரொம்ப காரமும் சாப்பிட, என்ன வேணுமோ அது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். எப்படி ஒரு நடிப்புல எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன வேண்டாங்கிறது, அதாவது கேவிசார் கிட்ட நான் படிச்சதும் அதுதான். அதாவது நீங்க நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றோமோ என்ன பண்ணாலும் எது கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தோம்னா என்ன பண்றோமோ அது நம்மளையும் அறியாம அது கரெக்டா தான் வெளியில தெரியும் அப்படிங்கிறது வந்து அதுவும் அவர்கிட்ட படிச்சது தான் அது. ஸோ அதனால நான் அப்படிதான், நான் என்னுடைய ப்ராக்டிசஸ் வந்து நான் காலையில ஒரு 4:30 நான் எழுந்தாச்சுன்னு சொன்னா அது வந்து உட்கார்ந்து பார்த்ததே கிடையாது. திருநெல்வேலி ஸ்லாங் இது. ஓகே, இது டோட்டலாக திருநெல்வேலி ஸ்லாங்கு இது. இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பாலக்காடு இது கேட்டீங்க, இதில் எப்படி அப்படின்னாக்கா இப்போ இந்த ஹீரோ ஹீரோ வந்து அவன் பேர் வந்து சண்முகம். ஓகே, இப்போ என் கேரக்டர் வந்து இந்த ஹீரோவை வந்து அவன் எப்படியாவது அவன் அழிச்சிடணுன்ற ஸ்டேஜ்லேயே தான் இந்த கேரக்டர் எந்த உறவுகாரனாக இருந்தாலும் இவன் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த கேரக்டருக்கு, இந்த நெகட்டிவ் கேரக்டருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு கபடி மேட்ச் வச்சு அவன் வந்து அதில் கத்தியால் அவனை குத்துறதுக்கு பண்ணி பிளான் பண்ணுறான், கத்தியாலையும் குத்துறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், அவன் செத்துட்ருப்பான் இவன் நினச்சிக்கிறான். இப்போது இதை பற்றி வந்து வீட்டில் வந்து பேச வரும்போது இவன் சொல்றான், என்ன இல்லையே
இது இப்போ எப்படின்னா ஜம்மு இருக்கானே, ஜம்மு நிலமே எப்படின்னா இந்த வாலர்ந்த பள்ளி மாதிரி. இந்த பள்ளி எங்கேயாவது மாட்டி துண்டு எடுத்துன்னு வச்சுக்கேன், அந்த வால் தனியாக போய்விடும். அந்த தனியாக போயிட்டு அது கட்ட 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 கட்டன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இவனோட உசுறு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அவன் செத்துட்டானா இருக்கானான்னு ஃபோன் பண்ணி கேட்போமா. என் ஆடு ரெண்டு ஆட்கள் அங்கே வச்சுருக்கேன்ல ஆஸ்பத்திரியில், அவங்க சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணுறேன். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். என்னலே என்னாச்சு, இருக்கானா செத்தானா ஃபோன் ஒன்று காணும் சார். ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்க. ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லே இன்னமே சாகலியாமே இப்படி வந்து தாயம்மா குடும்பத்தார்னு ஒரு சீரியல் டிடி வந்து திருப்பி இப்போ ரிவைவ் பண்ணுறாங்க இல்லையா, மோடி சார் வந்து லான்ச் பண்ணார். ஆமாம், பிஎம் வந்து லான்ச் பண்ணார் அது. ஸோ அதில் வந்து ஒரு இது பண்ண, இட்ஸ் அ வெரி குட் ரோல், இட்ஸ் அ லீட் ரோல் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ரோல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க, சீரியல் ஆகட்டும் சினிமாவாகட்டும். ஏன்னா சீரியல்ஸ்னாவே பெரியவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு இப்போ வயசானதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கும், அவங்க மாற்றி மாற்றி சீரியல்ஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த சீரியலில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இப்போ காலையிலே இப்போ நீங்கள் 4:30 எழுந்துக்கிறீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்க்கு 6 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தினம் போல் இதை மாதிரி ஒரு ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு அலுப்பு தட்டலையா, இல்லை அதனோட டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறது? ஏன்னா ஒரு சீரியலில் வந்து நிறைய பேர் வந்து நான் சீரியலில் நடிக்கணும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னு தெரியாது. அவங்க வந்து அந்த படத்தில் பார்க்கறதோட சரி இவங்க இப்படி நடிக்கிறாங்க நம்மளும் நடித்தா என்ன அப்படிங்கிறத யோசிப்பாங்க, ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு டெடிக்கேஷன் தான் மேடம், நான் இதில் தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இப்போ நான் வந்து நீங்கள் முதல்ல கேட்டீங்க, நீங்கள் முதல்ல ஒர்க் பண்ணீங்களா அதுன்னு கேட்டீங்க. ஆமாம், ஒர்க் பண்ணேன்னா கூட என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதே நேரத்தில் நான் வெளியில் இன்டர்வியூக்கெல்லாம் போயிருப்பேன். எனக்கு வந்து ஆஃபர்ஸ் வரும், ஆஃபர்ஸ் வரும்போது இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ நார்மலாக வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மோடி டயர்ஸ், டன்லப் டயர்ஸ், இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து லோக்கலாக இருக்கும், உங்களுடைய மெட்ராஸில் இருக்கும். அடுத்தது வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும், அது வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஃபைனல் இன்டர்வியூ அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து கல்கத்தா பாம்பே இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் என்ன, எல்லா இன்டர்வியூ எடுப்போம் எல்லாத்துலேயும் நான் ஓகே ஃபைனல் வரைக்கும் போயிடுவேன். ஆனால் ஃபைனலில் போயிட்டு நானே சிலதை வந்து அதுவும் வராமல் போகலாம், இல்லை நானும் அதில் வந்து மெனக்கெடவும் மாட்டேன், ஜாயின் பண்ணாமும் போயிடுவேன். என்ன காரணம்னா இந்த ஸ்டேஜை விட்டுட்டு என்னால் போக முடியாது, நடிப்புங்கிறது வந்துடுச்சுன்னா. ஆமாம், சுற்றிட்டு அங்கே போயிட்டு அது போகிறதுக்கு காரணம் என்ன, அவன் போனாக்கா அவன் வந்து இது நம்ம வந்ததுக்கான கேஷ் அது இது கொடுத்துருவான், அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஃபேரை கொடுத்துருவான், நம்ம இங்கே வந்து செகண்ட் கிளாஸில் ஏறி வந்து ஊரசுதி பார்த்துட்டு வந்துடுது. இது தான் வந்து நான் ஆரம்பது அதில் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்டேஜில் இருந்தனால் மேபி அதுதானே. இன்னொருத்தர் இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி என்ன, இப்போ பாம்பேயில் வந்து சண்முகானந்தாவில் வந்து தண்ணீர் தண்ணீர் வந்து நாங்கள் ட்ராமா, கோமல் சாருடைய ட்ராமா போய்கிட்டுருக்கு, அது ப்ளே முடிச்ச உடனே ஹவுஸ் பேக்டு, ஜாம் பேக்டு. ஏன்னா அப்போல்லாம் எப்படின்னா மூணு ஷோலாம் பண்ணியிருக்கோம் நாங்கள், இங்கெல்லாம் குடவாசலாம் போய் தண்ணீர் தண்ணி நைட்டில் மூணு ஷோ போவோம், இன்னொரு ஷோ 3 கேட்பாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, அப்படிலாம் நடந்திருக்கு அது. ஸோ அதனால் அது பாம்பேயில் வந்து முடிச்சுட்டு வந்து கேட்குறாங்க சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அப்படியே செலுத்துறது சார் அப்படின்ட்டு. அப்புறம் பின்னாடியே வந்துட்டு இது உங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுப்பா? அப்போ எனக்கு வந்து சென்னையில் வந்து நான் நடிக்கிறேன், மெட்ராஸில் நடிக்கிறேன்னா எனக்கு 5 வெளியூர் போனால் 10 இதுதான் சம்பளமே ஸ்டேஜில். ஓகே, அப்போ எப்படி அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பா, ஆடியன்ஸ் வராங்கல்ல வந்து பார்த்துட்டு, அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்மளுக்கு அது அப்போ தான் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம சிரிச்சுட்டு போயிடுவோம் முடியும். அப்புறம் யோசனை பண்ணுவோம் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளோ நாள் இப்படி போகும்ன்றதெல்லாம் யோசனை பண்ணது உண்டு. பட் அது தான் இன்னைக்கு இட் இஸ் பேயிங் மீ. கரெக்டு தான், வருமானமும் கம்மியாக தான் இருந்தது. ஆமாம், சரி நம்ம வேலை கற்றுக்குறோம், இன்றைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் தான், நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் நம்மளை தாண்டியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை கூடவே வந்தவங்கள நம்மளோட டேலண்டட் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு வாய்ப்பு அமையலை.
நம்மளுக்கு வாய்ப்பு அமைஞ்சது. வாய்ப்பு அமையிறது மட்டும் இல்லை, வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எல்லா நேரமும் வாய்ப்பு அமையாது. இதுவும் வந்து அனுபவத்தில் வந்த ஒரு விஷயங்கள் தான். நம்ம காலர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆல்ரெடி நான் சொன்ன உடனே அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட்டிங் சார். அதனால நம்ம அட்டன் பண்ணிடலாம் காலர். பண்ணலாம் மேடம், பண்ணலாம் மேடம். ஃபர்ஸ்ட் நேரி ஆறு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். வணக்கம் தமிழகம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம்மா, நான் கண்ணகி, நான் கலிபுத்து டெய்லர் பேசுறேன். சொல்லுங்க. நான் வந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது ரேடியோ கேட்டு. சரி, அதே ரிப்பேர் ஆனது சரி பண்ணி நேத்துல இருந்து கேட்டிருக்கேன். இன்னைக்கு புரோகிராம் எல்லாம் நானும் முதல் ஆளா வந்துட்டோமா. அப்படிங்களா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் கேட்காம நீங்க வந்து பூவிலங்க மேன் சார். டென்ஷனா இருந்தது, என்னடா அந்த ரேடியோ ரிப்பேர் குடுத்து வரவே இல்ல. நீங்கதான் வாங்கி வந்து நான் கடை டெய்லர் கடை வச்சிருக்கேன் இல்ல. சரி சரி, சார் கூட பேசுறீங்களா? எனக்கு ஒரு மாசமா கேக்கல, எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. நான் வரவே வரல, நம்ம செல்லுதும் கிடையாது, எனக்கு வந்து பட்டன் செல்லு, அதுல எனக்கு கேக்கறதுக்கு இல்ல. இல்ல இல்ல, நீங்க கூடிய சீக்கிரம் உங்க செல்லும் மாத்துவீங்க, எல்லாமே நீங்களும் கேப்பீங்க, கவலையே படாதீங்க. நல்லா இருக்கு, நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தமிழப்பா வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்கம்மா? நான் மடுமா நகர் ராஜி பாலாஜி பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் கூட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. உங்களோட சீரியல்லாம் நல்லா கேப்பேன் சார். எனக்கு நான் பிளைண்டு, என்னால பாக்க முடியாது, நடக்கிறது போறதெல்லாம் வர்றதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கரெக்டா அது என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கரெக்டா விஷுவலா பாக்குறீங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு விஷுவலா என்ன நடக்குதுன்றது நீங்க பாக்குறீங்க. அதனால நீங்க அது பாக்கலன்னா இவ்வளவு தூரம் நீங்க வந்து இன்வால்வ் ஆகி நீங்க சொல்ல முடியாது இல்லீங்களா? வணக்கம் தமிழகம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். அப்படியே பேசலாம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், சொல்லுங்க. போன வீக் உங்களை நான் நினைச்சேன் சார். நான் அப்படியா? ஆமா, போன வீக் பாத்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி சார் படம் ஒண்ணு, பழைய படம் பாத்துட்டு இருந்தோம் ஃபேமிலியோட. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல முரளி சார் தம்பியா நடிச்சிருக்கீங்க, நீங்க ஆட்டோ ஓடுறீங்க அதுல. ஆமா ஆமா, உங்களோட பேசுறதுல ரொம்ப அருமையான நடிப்பு சார். அது தேங்க்யூ சார். நடிப்புறது இயற்கையா வரணும், அது ரொம்ப இருக்கு உங்ககிட்ட. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த அழைப்பாளருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. தேங்க்யூ. வணக்கம் தமிழகம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் தமிழகம். வணக்கம் லதா மேடம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
விநாயகம் சார் சொல்லுங்க. தோசை போட்டார்ல சார், அவர் தான் சார். வணக்கம் வணக்கம் விநாயகம், சொல்லுங்க. நன்றி சார், நன்றி. ஆமா சார், ஒரு 25 வருஷம் ஒரு 30 வருஷம் எல்லாம் நீங்க தான் சார் எங்களுக்கு சூப்பர் சார். இல்ல இல்ல, என்னைக்குமே நான் வந்து என்ன வந்து அப்படி எல்லாம் நினைச்சுக்கிறதே கிடையாது. நான் ஒரு கேரக்டர்ல போயிட்டேன், அந்த கேரக்டர் தான். இப்ப கூட முன்னாடி சொன்னார் பாத்தீங்களா, ஒரு ஆட்டக்காரன் ஆட்டக்காரன் தான் நான். தன்னடக்கம் பொறுமையா நடிக்கிறீங்க சார், நல்லா. நன்றி சார், பொறுமையா இருப்பீங்க எல்லாம் நினைக்கிறேன். நீங்க இதுலயே பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் தமிழகம். Happy noon, this is Narendra Kumar from Viragambakkam. சொல்லுங்க சார், happy afternoon சொல்லுங்க சார். Mr. Mohan. Narendra Kumar sir, how are you sir? Fine, thank you. Fine, நீங்க பூவிலங்கம் நடிச்சீங்க இல்லையா? ஆமா. நடிச்ச புதுசுல just passing by the panty brother, நான் அப்ப வெள்ளூர்ல இருந்தேன். ஆ. நீங்க இளநீர் குடிச்சிட்டு இருந்தீங்க. எங்க வெள்ளூர்லயா? இல்ல இல்ல. பரகல் பார். பரகல் பார்க்க சொல்லுங்க. ஹாய் மிஸ்டர் மோகன் சார் அப்படின்னா, ஹாய் சார், பூவிலங்க நடிப்பு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்த சார் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார். அப்புறம் முரளியை கூட நான் இதில் பார்த்துருக்கேன், முரளி இஸ் மை ஏஜ். அப்படியா? நம்ம ரெசிடென்சி ரோட்ல ரெகுலராக வருவார். பேசியிருக்கேன். வெரி குட் சார், வெரி குட், வெரி குட், வெரி நைஸ் பர்சன் சார். முரளி எல்லாம் நல்ல பர்சன் சார். அதுக்கு நோ வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ். எப்படியாப்பட்ட ஆளும் ஒரு மென் பண்ணிடுவார் சார். சார் லவ்லி டைரக்டர். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நாதஸ்வரத்தில் அதுக்கப்புறம் வள்ளி சீரியல்ல நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் உங்களை. Thank you sir, thank you sir. I pray the Almighty that you have to go still upwards and more upwards. You have to get, sky is the limit for you. You can keep climbing, climbing, climbing. Thank you sir, same to you sir. I wish you sir, same. Thank you sir. Thank you so much. Mm. Thank you. Vanakkam Tamilafam. Vanakkam madam. Yaar pesuring ma? சொல்லுங்க. ஆக்சுவலாக அந்த சீன் தான் பார்த்துட்டு வந்த உடனே நைட்டே வந்து என்னுடைய ஆசன் கேபி சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது வந்து அது அவருடைய அவர் என்ன எந்த அளவுக்கு சொன்னாரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னாராம் அவர், இந்த அவன் அவ்வளோ அழகாக பண்ணாவன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ. வணக்கம் தமிழகம். வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், தாம்பரம் கிழக்கு மதுரை தாத்தன் ரத்தி. சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கா சார். வணக்கம் ரஃபி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க வேற என்ன முயற்சியிலும் தமிழகம். வணக்கம், வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? நான் கேசி நகர்ல இருந்து ரேவதி. ரேவதி மேடம் சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்காரு. சாரோட ரொம்ப நல்லா இருந்து அவரோட பேட்டி ரொம்ப நல்லா இருந்து. தேங்க்யூ மேடம். கர்மால நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த குடும்ப தலைவனா அந்த மூணு பையன் மூணு பொண்ணு அந்த நவரசமும் நீங்க அதுல காமிச்சிருப்பீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ, தேங்க்யூ. அந்த டைரக்டரை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், பாம்பே சாணக்கியா வந்து டைரக்டரு. ஏன்னா அந்த மாதிரி சப்ஜெக்டை எல்லாராலையும் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப அழகாக வந்து அது அவர் பண்ணியிருந்தார். அது என் மேலே ஒரு நம்பிக்கை அவர் வச்சது வந்து நிஜமாகவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா ரசிச்சு பார்த்தேன் சார். நீங்கள் எதில் நடித்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாத்திரமாகவே ஆயிடுறீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ எனக்கு லைனே கிடைக்கல, அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தது. ஆனாலும் கண்ணு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், தேங்க்ஸ் மேடம், நன்றி மேடம். நன்றி. வணக்கம் தமிழகம். வணக்கம், எம்கிளுக்கு டிவிஎஸ் கண்ணன் சார். சொல்லுங்க சார், கண்ணன் சார். கண்ணன் சார் சொல்லுங்க சார்.
அப்படியா? அதாவது உங்களை வந்து நான் இந்த நம்ம நாடகத்துல வந்து நம்ம ஆலவந்த கமலஹாசன் பார்த்தேன். அதே மாதிரி வந்து மகராட்சியில வந்து உங்களை வந்து நாயக கமலஹாசன் பார்த்தேன். இல்ல சார், அவருக்கு 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 ஈக்குவலா நம்ம போகவே முடியாது சார். வாழ்த்துக்கள். அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் நம்மளுடைய தட் இஸ் பூவிலங்க மோகன் சார் அவர் கூட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ நேயர்கள்லாம் வந்து தொலைபேசி வழியாகவும் அவர் சார் கூட பேசிகிட்ருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் தமிழகம். கலா சொல்லுங்க, சார் கிட்ட பேசலாம். கலா மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம் தமிழகம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் தமிழகம். வணக்கம் மேடம். மகேந்திரன், ஆகாரம் கிராமம். சொல்லுங்க சார். மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லமா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு உங்களுக்கு அழகுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொட்டு தான் சார். அப்படியா? அந்த ரெண்டு பொட்டுமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ரொம்ப அழகா இருப்பீங்க. புண்ணை விட சிரிப்போடு இந்த சிரிச்ச முகத்தோட எப்பவுமே நல்லா இருக்கும். நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நாகராஜன் பேசுறேங்க. சார் உங்களுடைய திரைப்பயணங்கள்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ஆக்டிங்ஸ், நல்ல பிரபாவம், பன்முகம் கொண்ட நடிப்பு, நல்லா இருந்துருங்க. நன்றி சார். தேவைப்படுகிறது சார், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார், நல்லா இருக்கும். நீங்க நன்றி சார். வணக்கம் தமிழகம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் போர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன். பொன்ராஜ் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்க நடிச்சு நிறைய நான் பாத்துருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு நடிகர் சார் நீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனா என்னன்னா உங்ககிட்ட தன்னடக்கம் நிறைய சொல்றீங்க. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சின்னதா சொல்றேன். சொல்லுங்க சார். இப்போ சாம் இருக்காங்க, நடிகர் சாம். ஆமா. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பேட்டில, பெரிய பெரிய நடிகருக்கெல்லாம் அவங்க நினைச்சத அவங்களால நடிக்க முடியுது. சொல்லுங்க. சார் அன்னைக்கு பூ விலங்கு முரளி சார் வந்துருந்தா நீங்க பூ விலங்கு மோகன் சார் இன்னைக்கு சின்ன தொலைக்காட்சியாலும் பாக்க மாட்டேன் சார். ஆனா உங்க நாடகம் மட்டும் எதுன்னு தெரியல, அது இது மட்டும் கொஞ்சம் விரும்பி பாப்பேன். சார் நடிப்பு எதாவது பேச்சு கூட உங்களுக்கு யதார்த்தமா இருக்கு சார். அந்த சீரிஸ் சம்பந்தப்பட்டதே இல்ல, அது ஒரு நடைமுறையில என்ன ஒரு மனிதனுடைய இது இருக்கோ அதுல அப்படியே பிரதிபலிச்சு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். மென்மேல வர வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் லதா மேம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் சிங்கச்சோழன், ஆர்கே மோகன் சார் கிட்ட பேசலாமா? சோழன் சார், எப்படி இருக்கீங்க? மோகன் சார் வணக்கம். வணக்கம்.
சார், சர்வதேச தாய்மொழி நாள் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அத்தனை உணர்ச்சியை கொடுத்து அந்த தாய்மொழி உச்சரிப்பு நீங்க குடிப்பீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப அழகா இருந்தது சார். நாதஸ்வரம் சீரியல்ல பாத்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் திட்டுவாங்க சார். அப்ப அந்த பிண்டம் முடிச்சலாம் வைக்க சொல்லுங்க பாத்தீங்களா, கோபி கேரக்டருக்கு. அப்பலாம் அவ்வளவு ஒரு வில்லத்தம் அப்படியே மாறும் சார். அப்புறம் வந்து இந்த ஏதோ மகாபாரதம் ஏதோ ஒரு கேரக்டர் கூட பண்ணீங்க சார், வியாசர். மகாபாரதத்துல வியாசர், வியாசர் கேரக்டர்ல பண்ணீங்க பாத்தீங்களா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பேச இல்ல, இந்த வியாசர் நிஜமாவே ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. அதாவது மைசூர் ஏரியா, அந்த பெங்களூர் தாண்டி ஒரு இடத்துல அது ஷூட்டிங் பண்றோம் நாங்க. நான் இப்ப ஷூட் பண்ணும் போது எங்கேயாவது ஒரு ஓரமா அப்படி உட்காந்துகிட்டு இருப்பேன். இப்போ நிஜமாவே நிறைய பேர் வந்து அந்த மலைக்கு அங்கங்கே போகிறாங்க இல்லையா, காலில் விழுந்துட்டு ஏதோ சித்தரை உட்காந்துருக்காருன்னு வச்சுட்டு காலில் விழுந்து விழுந்து போவாங்க. அப்போ தான் நினைப்பேன் சரி, இது கெட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கு போல இருக்கு. அப்படி கூட பேச இருந்தால் கூட இப்படி தான் பேசியிருப்பாருன்னு தோணுச்சு சார். ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் வச்சு தலை வந்து இன்னும் எதுவுமே இல்லை சார், இனிமேல் விருதுகள் தான் சார் வாங்க, நிறைய விருதுகள் உங்களுக்கு வரணும். இந்த சர்வதேச தாய்மொழி நாள் அன்றைக்கி உங்ககிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம் தமிழகம். வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியில இருந்து. சொல்லுங்க சந்திரசேகர். சார் கூட பேசலாம். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க கூட பேசுறது. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க சீரியல் பல நான் எங்க அம்மாவோட சேர்ந்து பாத்திருக்கேன். டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், நீங்க டெலிவர் பண்ணக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அண்ட் உங்களுடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், பத்து பேர் இருந்தா கூட உங்களுக்கு தனியா தெரியற மாதிரி நீங்க சில பாடி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்கும்போது எப்படி அழகா அந்த ஸ்கிரீன் எடுத்து சார் அப்படியே சாப்பிடுறாரு அப்படின்ட்டு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய அந்த ஒரு பணிகளா இருக்கட்டும், நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க உங்களுடைய நடிப்பு மூலியமாக. வளர வாழ்த்துகள் ஐயா, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். வணக்கம் தமிழகம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், முதல பக்கம் பார்த்திபன். பார்த்திபன் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். சூப்பர் சார், போனவர்தான் முரளி சார் பேசினாரு, நீங்க வரீங்கன்னு ஒரு பேசிக்கிட்டா சொன்னேன், கரெக்டா சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதான் உங்க கிட்ட பேசுறது அந்த பூ விலங்கு படம் பார்த்து பாருங்க, அந்த டைம்க்கே நான் போயிட்டு சார். அப்படியா, நாங்க வந்து ஆறாவது படிக்கிறோம் சார் அந்த படம் வரும்போது. அப்படியா, நன்றி. அப்பெல்லாம் வந்து நீங்களாம் வந்து நடிகத்து வந்து எங்களுக்கு தெரியும் தெரியாது, இப்போ ரேடியோல கேட்டுதான் நீங்களாம் நடிகத்து இந்த மாதிரி நடிகத்துலாம் தெரியுது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த பூ விலங்கு படத்துல வந்து ஏதாவது ஒரு பாட்டு வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிறேன் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்க கள்ளக்குறிச்சியில இருக்கீங்க ராமாவரத்துல? அப்போ ராஜேஷ்யா வீட்டுக்கு எதிரில். ஆமா ராஜேஷ், அங்க அங்க ஷூட்டிங் நடந்தது. ஆமா ஆமா, வள்ளி 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 சீரியல். ஆமா, வாய்ப்பு பேசறதுக்கு கிடைக்கல, ஆனா இப்ப வித் பாரதி எங்களுக்கு கொடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பெரிய சல்யூட் சார். ஏன்னா பொண்ணுங்களை பத்தி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க அப்பாவா கிடைச்சிருக்கீங்க பாருங்க, அந்த பொண்ணு ரியலி கிரேட். நீங்க அதை விட ரொம்ப 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 சூப்பர், ரியலி கிரேட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, நீங்க அப்பாவா கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப அது கேட்டு நெகிழ்ந்து போயிட்டேன் சார். நாடகத்துலதான் இவர் சூப்பர்மேன்னா, இதுல அதை விட சூப்பர்மேனா ரியல் லைஃப்ல இருக்கிறாரு. இல்ல மேடம், ஒரு வாழ்க்கையில யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு மனசு இருக்கும், சில நேரங்களில் செய்ய முடியாம முடிய போயிடும், அதுக்காக வருத்தப்படக்கூடாது. என்ன நம்மளால முடியுமோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடியலனாலும் நம்மளால முடியல, இன்னொருத்த வச்சு அதை செய்ய முடியுமானு நம்ம பார்க்கலாம், ஒண்ணும் தவறு கிடையாது. சூப்பருங்க சார், சூப்பர் கிரேட். வணக்கம் தமிழகம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார், வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேரு சார்? மோகன் சார். வணக்கம் சார்.
உங்க பேர் சொல்லுங்க. அப்பவே பூவிலங்க படத்துல இருந்து நீங்களாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் சார். தேங்க்யூ சார். நடிப்புலாம் வந்து அப்படி லைக் பண்றாங்க பேதா ஸ்கிரீனு. நல்ல ஒரு அருமையா வந்து நாதஸ்வரம் சீரியல் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. அதுல வர உங்க நடிப்பு வந்து அடுத்தது என்னவா இவரு பண்ண போறாரு என்ற ஒரு பிரமிப்பா இருக்கும் சார். ஆமா ஆமா கரெக்ட். உங்க நடிப்புலாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் சார். நான் நடிக்க சொன்னா அப்போ நாடகம் போட்டோம் சார். அப்படியா? நடிப்பு துறையை வந்து என் ரத்தத்தோட ஊறுந்து சார். நான் இப்ப தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் என்னால போக முடியல. உங்க பேர் சொல்லியா? என் பேரு செங்கல்பட்டு மாவட்டம் சிக்கலபாக்கம் சிவபிரகாஷ் சார். ஓ சிவபிரகாஷ். ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாரோட இதையும் ரொம்ப ரசிப்பா சார். நன்றி சார் நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நல்லா பண்றீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைவு காலரா நம்ம ஒருத்தர் அட்டெண்ட் பண்ணிரலாம். வணக்கம் தமிழகம். வணக்கம். பேசுங்க. யார் பேசுறீங்க? வாணிதேவி பேசுறேன். வாணிதேவிமா சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கமா? நீங்க எப்படி? நான் எல்லாம் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கமா. நானே பேட்டி. தேங்க் யூ. நெகிழ்வா இருக்குது. பூவிலங்குனால உங்க மகனா ஞாபகம் வரும். அப்புறம் அந்த வெற்றிவேல் சக்திவேல் நடிச்சிருப்பீங்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா. அவர் சத்யராஜ். சத்யராஜ் நாயகி அப்பாவா? ஆமா ஆமா. ரொம்ப அந்த காட்சில அருமையா இருக்கும். யதார்த்தமான அவர் அப்பா. Thank you madam. Thank you. ரொம்ப அருமையா பேசணும் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். Thank you. Thank you. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நிறைவு காலர் சொன்னோம் ஆனாலும் ஒருத்தர் பாவம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை அட்டன் பண்ணிடலாம் சார். வணக்கம் தமிழகம். வணக்கம். நீங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி காலர். சொல்லுங்க சார். வணக்கம். வீட்டுக்கு பாருங்க. ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. சில விஷயங்கள் அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில காலர்கள்லாம் வந்து ரொம்பவே அவங்க நிகழ்வா அண்ட் ரொம்பவே சந்தோஷமா சார் கூட பேசினாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப பிரமாதமா இருந்தது லதா மேடம். நிஜமாவே நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டிஸுன்னு சில பேர்லாம் வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம் ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் பார்க்கும்போது ஐயோ இது கேட்காம விட்டாங்களே என்ன அதெல்லாம் எல்லாமே நீங்கள் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிக்கேன். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். முதல்ல வேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்கள் வந்து அவ்வளவு நேஸ் வந்து ரசிகர்கள் வந்து இதை வந்து கேட்பாங்க அப்படின்னு இங்கே உட்காந்து பார்க்கும்போது தான் அது தெரியுது. பின்னாடி 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 இத்தனை கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. சில கால்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போகுது. நிஜமாவே இது ஒரு ஒரு பெரிய பயணமாக இருக்கும். நேயர்கள் அனைவரும் எல்லாம் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என இந்த நேரத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் எங்கே ஆரம்பித்தோனோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்கே உள்ள ஸ்டுடியோவில் வந்து உடனே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஃபேஸ்புக்லேயும் சில பேர் பதிவுகள் போட்டிருக்காங்க. ஏன்னா அதையும் நம்ம படிச்சுட்டா அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. அண்டு எல் ராமசாமி அவர்கள் வந்து உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மலையாள பாஷை பேசும் ஒளி சித்திரம் வந்து அருமையாக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரமேஷ் எம் வந்து அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு 45வது பிறந்த நாள் போல இருக்கு. அதனால வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நீங்கள் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் சந்தோஷமா. தேங்க்யூ. அண்ட் இன்பதநாதன் அவர்களும் வந்து வீட்டுக்கு வீடு லூட்டி தொடர்ந்து காட்சிகள் நான் மிகவும் ரசித்து குடும்பத்துடன் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவர்களும் வந்து படத்தின் போது உண்மையாகவே மழை வந்தது பற்றி அந்த தண்ணீர் தண்ணீரில் சொன்னீங்களே அந்த காட்சி அந்த வறட்சியான இடம் அந்த தகவல்கள்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலவபாளை ஆனந்த முருகன் அவர்கள் வந்து நடித்த ஐயா நடித்த திரைப்படங்கள் பார்த்துருக்கிறேன். ரொம்பவும் நன்றாக நடித்துள்ளார். சன் டிவி நாதஸ்வரம் நாடகத்தில் நடித்தது என்னால் மறக்க முடியாது. அண்ட் ஜி தொலைக்காட்சியில் அண்ணா நாடகத்தையும் நடித்து வருகிறார். அதனால்
வரணும்னு சொல்லிட்டு மேலும் நீங்க நிறைய வாய்ப்புகள் நிறைய வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவர்கள் டி நகர்ல இருந்தும் வந்து பூவிலங்கு மோகன் அவர்களுக்கு மதிய வணக்கம் அண்ட் ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சுலை மனோகரன் அவர்களும் வந்து உங்களுடைய உரையாடல் கேட்டேன், கமலுக்கு டூ போட்ட அந்த விஷயம் வந்து வியந்து விட்டேன், திறமையுள்ள நல்ல கலைஞர்கள் வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய வித் பாரதிக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகநாதன் அவர்களும் நிகழ்ச்சி வந்து அருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பொன்னிமேடு வன்னை கணேசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய அனுபவங்கள் வந்து அருமையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார், சின்னத்துறையாகட்டும் பெரிய துறையாகட்டும் அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சி எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப திருப்தி அப்படிங்கிற மாதிரி அருமையான நேர்காணல் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கவர் பண்ணிட்டு, ரொம்ப விட்டு போனவங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா வந்து டைம் இல்லாத காரணத்தினால தான் இப்போ நிகழ்ச்சியை வந்து முடிக்கும் தருவாயில் இருக்கும். அண்ட் சார், நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது ஒன்று சொல்ல மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு, இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதானும் கடைசியாக இருக்கா? எனக்கு எதுவுமே மிஸ் பண்ண மாதிரி தெரியல. என்ன பொறுத்தளவில் இப்போ வர கலைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு எந்த ஒரு விஷயம், கலைஞர்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற விஷயத்த ஆக்கப்பூர்வமாக செய்யணும், கற்றுக்கிட்டு செய்யணும். ஆமாம், இது எப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம சிறப்பாக இருக்க முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் என்னோட, அதாவது வாழ்வதற்கு ஒரு அடையாளம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அர்த்தம் வேண்டும். இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா டெஃபினட்டாக நம்ம வெற்றி அடையலாம். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க எங்களுடைய நேயர்களுக்காக, அண்ட் எனக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறதையும் நான் இது பண்ணிக்கிறேன். அண்ட் அதே சமயத்தில் இவ்வளவு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷூட்டிங் காலையில் நீங்கள் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதே சமயத்தில் ஒரு 8:30 எனக்கு எனக்கு கால் பண்ணி நான் வந்துடுவேம்மா கரெக்டாக அப்படிங்கிற உங்களோட அந்த பர்ஃபெக்ஷன் தெரியுது உங்களோட, அதாவது நான் கரெக்டாக இருந்தாலும் அந்த டைமுக்கு வந்துடுவேன், 10:30 அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா நம்ம டென்ஷனாக ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு தெரியும், ரொம்ப தொலைவிலேருந்து அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க, திரும்ப வந்து நீங்க ரீபேக் டு அங்க ஸ்டுடியோ இதுக்கு போகணும், ஷூட்டுக்கு போகணும். இந்த நேரத்திலயும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளவு நேரத்துக்கு வந்ததுக்கு அகில இந்திய வானொலி சார்பிலும் அண்ட் நேயர்கள் சார்பிலும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். அண்ட் மேலும் மேலும் இந்த துறையில நீங்க நிறைய சாதிக்கணும், அது ஒரு லெவலுக்கு நீங்க போய் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப ஆசை, அதையும் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ மேடம், காட் பிளஸ் ஆல். தேங்க்யூ.